ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீட்டு விருந்து நிகழ்ச்சியில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல். இன்றைக்கி உங்களுக்கு சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். காபூலி சன்னா இல்லை கொண்டக்கடலை, கடுகு, இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா தயார் பண்ணி போட போகிறோம், ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு. அதுக்கு கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகாவத்தல், ட்ரை கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை வேக விட போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலைக்கு இது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஜலம் விடணும். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு சால்ட் ஒரு பெஞ்ச் போட்டு வேக விடணும். கொண்டக்கடலைங்கிறதுனால மூணு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்கணும். 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டும் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா அது கூல் ஆனதுக்கப்புறம் இப்போது நம்ம எடுத்து பார்க்கலாம். கொண்டக்கடலை இப்போ நல்லா வெந்தாச்சு. வெந்த கொண்டக்கடலையை நம்ம இப்போது வடிகட்டிக்கிறோம். அந்த வாட்டரை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சாம்பாருக்கு இல்லை ரசம் பண்ணுறச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தாளித்து கொட்டணும். பேன் சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி வர, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 மிளகாவத்தல் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடுறதுனால வந்து நமக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சவங்க அதில் ஒரு 2 சோம்பும் போட்டுக்கலாம். இதை ட்ரை கிரைண்டாக பண்ணி வச்சுக்கணும். இப்போது நமக்கு இப்படி ஒரு பவுடர் வந்துடும். சீசனிங் பண்ண போகிறோம். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், 1 வத்தமிளகாய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. இது நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே வேக வச்ச நம்மளோட கொண்டக்கடலையை இதில் போடுறோம். சால்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ஸ்பைஸ் அதோட ட்ரை கிரைண்டையும் மேலாக போட்டுக்கிறோம். அப்புறம் மேலாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் துருவல் நல்லா கலரி. இப்போது நம்மளோட சுண்டல் தயாராகிடுது. இட்ஸ் ரெடி டு சர்வ். கொத்தமல்லி போட்டு நம்ம இதை அழகாக கார்னிஷ் பண்ணலாம். பண்டிகை நாளில் மட்டும் இல்லை, இது வெறும் நாள்லையும் குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது. இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா, உங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பினாங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயக சதுர்த்தி டு ஆல்.